செய்யுமாறு அழைக்கின்றேன். வணக்கம் அனைவருக்கும். நான் நினைக்கிறேன் நீங்கள் நிறைய கருத்துக்களை வேறு நபர்களிடம் கேட்டுறீர்கள். நான் கன நேரத்தை எடுத்து திரும்பி சொல்றதுல அர்த்தமில்லை. அதாவது எம்பிபி லோகன் கணபதி சொன்னார், இந்த உலகில் வாழ்கிற எந்த மனிதனையும் காணாமலாக்குறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இந்த ஜனநாயக உலகில் வந்து யாரையும் யாருக்கு, அதாவது பெத்த பிள்ளைய கூட எங்களுக்கு காணாமல் ஆக்குறதுக்கு உரிமை இல்லாத இந்த உலகில் ஒருதரை ஆக்குறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. நிச்சயமாக காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான நீதி கிடைக்க வேணும், அவர்களுக்கான அல்லது அவன் குடும்பத்துக்கான பரிகாரம் கிடைக்க வேணும். அதுக்கான போராட்டத்தை நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறோம் என்ற குரலை நாங்கள் உரத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது மட்டுமில்லை, அதுக்கான பொறிமுறைகளை கண்டறிந்து நாங்கள் மிக வேலைகளை செய்யணும். இந்த நீதிக்கான போராட்டம் நிச்சயமாக வலு சேர்க்கும். அந்த வகையில் இது ஒரு வகையில் ஒரு அடியாவது நிச்சயமாக வலு சேர்க்கும். இந்த நீதிக்கான போராட்டத்தில் முக்கியமான கோரிக்கையாக இவர்கள் வைப்பது, கனடிய பாராளுமன்ற பிரைம் மினிஸ்டரிடம் வைப்பது வந்து, அதாவது ஆளும் கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த உலகில் அதிகாரம் இருக்கிறது, ஆளும் கட்சியாக இல்லாத சிறிய இனங்களுக்கும் இங்கு அதிகாரம் வேண்டும். ஏனால் காணாமல் ஆக்கப்படுபவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருப்பவர்களால் தான் காணாமல் ஆக்கப்படுகிறது. அந்த நிலை மாற வேண்டும். கனடா ஒரு முக்கியமான நாடு, மனித உரிமைகளுக்கு மிகவுமே முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வரலாற்று பெற்ற நாடு. ஆகவே கனடா இதை தலைமை தாங்கி எங்களை போல சிறிய இனங்களுக்கோ அல்ல அதிகாரமற்றவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு இன்டர்நேஷனல் மெக்கானிசம் ஒன்றை கிரியேட் பண்ண வேண்டும் என்ற முக்கியமான வேண்டுகோளை வச்சுத்தான் இவர்களோட நீதிக்கான பயணம் நடக்கிறது. ஸோ அனைவரும் வந்து இடையிடையே நின்று நாங்கள் அவர்களுக்குரிய உற்சாகத்தை கொடுத்து, நேற்றும் 52 கிலோமீட்டர் நடந்து முடிஞ்ச இடையில நிறைய ஆதரவு இருந்தது ஆங்காங்கே. அதே மாதிரி ஒட்டோவா போய் சேரும் மட்டும் உங்களால் முடிந்த அளவு ஒரு மணித்தியாலமோ ரெண்டு மணித்தியாலமோ எங்கே போகிறா போய் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களோட இணைந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுக்கிறது மிகவும் முக்கியம். அப்போதுதான் அவர்களுக்கும் தெரியும் தாங்கள் செய்கிற விடயத்தில் சரியாகத்தான் செய்கிறோம், எங்களுக்கு அதுக்குரிய ஆதரவு இருக்கிறது, எங்களுடைய நீதிக்கான போராட்டம் வெல்லும் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி. வணக்கம் கூறுகின்றேன். இந்த வேளையிலே விசேட விதமாக நீங்கள் எல்லோரும் பலவிதமான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இருப்பினும் நாங்கள் கிட்டத்தட்ட 150 மனசியாளங்கள், 425 முதல் 475 வரை உள்ள கிலோமீட்டர்கள் நடப்பதற்கு உத்தேசித்துள்ளோம். இந்த நடையிலே எங்களுடைய மக்களினுடைய பங்களிப்பு எமக்கு தேவை. ஆகவே நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டரை நிச்சயமாக செய்து முடித்து இங்கு காலையில் தொடங்க வேண்டும் என்பதற்காக எமது நடையாளர்கள் நடந்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மேலும் நடப்பதற்கு இன்னும் 15 மடங்கு இருக்கின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த வேளையிலே நீங்கள் எல்லோரும் உங்களால் முடிந்த அளவு எங்கெல்லாம் நீங்கள் வருகை தந்து ஒரு சில மணி நேரங்களாவது எங்களோடு இணைந்து இந்த நடைபவணியை நிறைவேற்றுவதற்கு துணை புரிந்தால் மிகவும் துணையாக மிகவும் உற்சாகமாக இருக்கும் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். இந்த உற்சாகத்தோடு உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உணரக்கூடிய உன்னதமான ஒரு விடயம், இது ஒரு தியாகம். இந்த தியாக உணர்வோடு இவர்கள் செய்கின்ற இந்த வெளிப்படையான நீதி கேட்கின்ற அற்புதமான செயலை நீங்கள் ஊக்குவிப்பதனால் நமது சமுதாயத்துக்கு நன்மை கட்டாயமாகவே வரும் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நமது நடையாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்போடு உங்களை வேண்டி நிற்கின்ற இந்த வேளையிலே நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற பொழுது எங்களுடைய நடை நிச்சயமாகவே நீதிக்கு உறுதுணை அமைக்கப் போகின்றது. காரணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகவே நமது லோகன் கணபதி அவர்கள் சொல்லும் பொழுது கூறினார், கனடாவினுடைய சர்வதேச ஐக்கிய நாட்டிலே நம்முடைய நாட்டிலிருந்து பாபுரி அவர்கள் செல்லவிருக்கின்றார்கள் பிரதிநிதியாக. அவரை எனக்கு நேரடியாக பர்சனலாக நண்பனாக தெரியும். அவரோடு நாங்கள் தொடர்பு கொள்வதற்கும் இந்த நிகழ்வுகளை அவருடைய கரங்களில் கொடுப்பதற்கும் நாம் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றோம். அவர் மட்டுமல்ல, நம்முடைய கனடா பாராளுமன்றத்திலும் ஒன்டாரியோ பாராளுமன்றத்திலும்
கூடிய சீக்கிரங்கள் பல விடயங்களை இலங்கை மக்களுக்காக கதைப்பதற்கும் பேசுவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் ஆராய்வு செய்வதற்கும் பலவிதமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் தான் நாங்களும் சேர்ந்து எங்களுடைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் துணையையும் புரிய வேண்டும் என்பதற்காக இந்த பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் செய்கின்றோம் என்கின்ற உணர்வோடு எங்களோடு இணைந்த நிலைங்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக திரு யோகேந்திரன் அவர்கள், முன்னாள் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அரசவை உறுப்பினரும் லண்டன் மாநகரத்திலிருந்து ஜெனீவா நோக்கி நடைபயணம் செய்தவரும், 13 நாட்களாக இறுதி போர் காலகட்டத்தில் 2009 ஒட்டாவா பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் 13 நாட்கள் உண்ணாவிரிருந்து இனத்துக்காக தொடர்ச்சியாக தன்னை வெறுத்தும் எங்கள் மிக முக்கியமான எங்கள் மதிப்புக்குரிய திரு யோகேந்திரன் அவர்கள் அடுத்ததாக உங்களுக்கு சில வார்த்தைகள் கூறுவார். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இன்று இந்த நடைபயணத்தை ஆரம்பிக்கின்ற வேளையில் இவ்வளவு மக்கள் திரண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுங்க. எனக்கு என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஒற்றுமையாக நான் எப்பயுமே சொல்கிறேன், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கோம், நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். அந்த ஒற்றுமையோடு நாங்கள் எங்களுடைய ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒன்று ஒற்றுமை நீங்கு அனைவருக்கும் தாழ்வே என்ற அந்த தாரக மந்திரத்தை நாங்கள் நெஞ்சார உணர்ந்தோம்னா எங்களுக்கான எந்த பிரச்சனையும் வராது. அதான் நான் சொல்வது, நெஞ்சார நாங்கள் அதை உணர்றோம். ஒற்றுமை உண்டால் ஒற்றுமையாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே. இதை நீங்கள் எல்லாரும் மனசார உணர்ந்து கொண்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அந்த பிரச்சனையை நாங்கள் ஈஸி எல்லாம் இலகுவாக நாங்கள் கடந்து போகக்கூடிய என்ன தமிழர்கிட்ட எங்கள்கிட்ட என்ன இல்லையனுக்கிட்ட ஒன்று எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட இருந்தும் நாங்கள் எங்களால் ஒரு நோக்கத்தை நாங்கள் சாதிக்க முடியாமல் இருக்கின்றா, அதுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நாங்கள் அந்த ஒற்றுமையை நாங்கள் உருவாக்கி இந்த நெடும் பயணத்தை நாங்கள் நடத்த உள்ளோம். இந்த நெடும் பயணத்தில் அனைவரும் எங்களுக்கான ஆதரவை தந்து, இது எங்களுக்கான ஆதரவு, உங்களுக்கான ஆதரவை தந்து நீங்கள் எங்களை வழிநடத்தி எங்களுடைய இலக்கை நாங்கள் நிச்சயமாக சென்றடைவோம். எங்களுக்கான நீதியை நாங்கள் கட்டாயம் அறம் என்று தான் எங்களுக்கு எங்கள் அவை பாட்டி சொல்லி தந்தது, அறம் செய்ய விரும்பண்டு. அந்த அறத்தை நோக்கி நாங்கள் முதல்ல எங்கள் அவை சொன்ன முதல் சொல்லை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அறம் கிடைக்கும். அந்த நீதியை நாங்கள் நோக்கி கட்டாயம் அந்த நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டே இருப்போம். எங்களுடைய தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழர் தாயகம். நன்றி. வணக்கம். இடது பக்கமாக திரும்பி மாக்கம் வீதியிலே திரும்பி சவுத் பகுதி தெற்கு வலது பக்கமாக திரும்பி மாக்கமன் ஸ்டீலில் தரிக்க போகிறோம். அங்கு ஒரு குறிப்பிட்டவர்கள் எங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். தயவுசெய்து இங்கே இருப்பவர்கள் அனைவரும் இந்த நடைபவனியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களது டிஷர்ட்டுகள் அங்கே கொடுக்கப்படுகின்றன. கூடாதவர்கள் அதையும் தயவு செய்து எடுத்து அதற்கான உதவியை, ஒரு சிறு உதவியை நீங்கள் வழங்கினீர்களானால் எங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு அது உபயோகப்படும். ஒன்றின் விலை $20 மாத்திரமே. எனவே இதற்கும் உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கின்றோம். அதற்கு பின் நாங்கள் அதிலே சரியாக வருகின்ற எம்பிபியின் உரை முடிந்த பின் நாங்கள் அங்கிருந்து சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் வழிகேட்டு விடுவோம். 21 கிலோமீட்டர்கள் ஏஜெக்ஸ் பகுதியை அடைய எங்களுக்கு எடுக்கின்றது. ஏஜெக்ஸ் பகுதியிலே நியூ ஸ்பைஸ்லேண்ட் மால், கார்வுட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நியூ ஸ்பைஸ்லேண்ட் மாலில் எங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். அங்குள்ள 2 பெரிய அமைப்புகளும் அங்குள்ள சங்கங்களும் மற்றும் சிறியவர்களின் முழக்கம் சிறியவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அங்கு பறை ஒலிகளுடன் எழுச்சியாக நடத்தப்படுகின்றது. எனவே அனைவரும் தயவு செய்து இந்த பேனருக்கு பின்னால் அதற்காக வரிசைப்படி நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் மாக்க வீதியால் தான் போடுறோம். எல்லாரும் உங்களை தயார்படுத்துங்கள். நன்றி. தமிழகத்தின் தாகம் தமிழகத்தாக. அமைந்திருக்கிற
Walk has started. Oh, thank you. Yeah. Yeah.